ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம அப்பாஸ்டலோட மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் புக்கில் இருக்க தியரம் 1.17 தான் பார்க்க போகிறோம். இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டீஜர்ஸ் ரெடியூஸ்டு ஃப்ரம் கம்ப்ளீட்னஸ் ஆக்சியம். ஸோ கம்ப்ளீட்னஸ் ஆக்சியம் யூஸ் பண்ணி இன்டீஜர்ஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. சரி, ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, திஸ் செட் ஜெட் ப்ளஸ் ஆஃப் ஜெட் ப்ளஸ்ன்றது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகிற எல்லாமே ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இஸ் அன்பவுண்டட் அபவுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு பவுண்டட் அபவுன்னா என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. சரி, இது ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த டீன்ற ஒரு செட் இருக்குது, இந்த டீன்ற செட்டுக்கு மேக்ஸிமமான எலமெண்ட் நமக்கு தெரியும், அதுதான் என்னன்னா பி. ஸோ மேக்ஸிமமான எலமெண்ட் பி இருக்குது அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, இந்த டோட்டல் செட்டு டி வந்து பவுண்டட் அபோவ் பை பின்னு சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் எலமெண்ட் தெரிஞ்சாதான் நம்மளால் பவுண்டட் அபோவ்னே சொல்ல முடியும். ஆனால் இந்த ஜெட் ப்ளஸில் மேக்ஸிமம் எலமெண்ட்டே தெரியாது, ஏன்னா ஜெட் ப்ளஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரை போகுது. ஸோ இதுதான் மேக்ஸிமம் எலமெண்ட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாததுனால பவுண்டட் அபோவ்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ ஜெட் ப்ளஸ் என்னென்னா, இது வந்து ஒரு அன்பவுண்டட் அபோவ் தான். சரி, இதெல்லாம் வந்து டிஆர்பி க்வெஷ்சன்ஸில் கூட கேட்டிருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட்லாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கான்ட்ரடிக்ட் அசம் இது பண்ணிக்குவோம், ஆப்போசிட்டாக நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்குவோம். என்னென்னா, இந்த ஜெட் ப்ளஸ் வந்து பவுண்டட் அபவ்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ பவுண்டட் அபவாக இருக்குன்னா, பவுண்டட் அபவ்னா என்னது, மேக்ஸிமம் எலமெண்ட் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ கம்ப்ளீட்னஸ் ஆக்சியம் படி நம்ம பவுண்டட் அபவாக இருக்குன்னா மேக்ஸிமம்னு ஒரு எலமெண்ட் இருக்கணும், அந்த எலமெண்ட் தான் வந்து சுப்ரீமம். ஸோ அந்த சுப்ரீமம் என்னென்னு எடுத்துக்கிறாங்கன்னா, ஸ்மால் ஏன்னு எடுத்துக்கிறாங்க. சரி, இப்போது இந்த ஜெட் ப்ளஸுக்கு மேக்ஸிமம் எலமெண்ட் இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கோம், ஏன்னா இது வந்து பவுண்டட் அபவுன்னு அஸ்யூம் பண்ணதுனால கண்டிப்பாக இதுக்கு ஒரு மேக்ஸிமம் எலமெண்ட் வந்து இருக்குது கம்ப்ளீட்னஸ் ஆக்சியம் படி. அதை வந்து நம்ம ஏன்னு எடுக்கிறோம். அப்போது இந்த பவுண்டட் அபவ் இந்த சாரி இந்த அப்பர் பவுண்ட் சுப்ரீமோட டெஃபினிஷன் படி என்ன எழுதலான்னா, இதுக்கு கம்மியாக ஏதாவது ஒரு எலமெண்ட் எக்ஸ்னு இருக்கும், அந்த எக்ஸ் ஒன்று இதுக்கு கம்மியாக இருக்கும், அல்லது இந்த ஏக்கு ஈக்குவலாகவே இருக்கும்னு சொல்லி எழுதுதான் டெஃபினிஷனு. அப்போது எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு எழுதலாம் இல்லையா. சரி, இங்கே வந்து அப்ராக்சிமேஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, அப்ராக்சிமேஷன் ப்ராப்பர்ட்டி என்ன, இப்போ ஏ லெஸ் தென் பியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் எக்ஸ்ன்னு ஒரு எலமெண்ட் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அது அப்படி எழுதுனா ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு எழுதுறா இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ பை அப்ராக்சிமேஷன் ப்ராப்பர்ட்டி, இப்போ ஏன்றது தான் மேக்ஸிமம் இல்லையா. ஸோ அந்த மேக்ஸிமமுக்கு கீழே ஒரு நம்பர் எடுக்கிறேன், அதுக்கும் பேக்கில் போகணுன்னா நான் ஏ மைனஸ் ஒன்னு எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ ஏ மைனஸ் ஒன்றுன்றது ஏக்கு முன்னாடி இருக்க ஒரு இன்டீஜரு. சரி, அப்போனா ஏ மைனஸ் ஒன்று லெஸ் தென் ஆர் ஏன் லெஸ் தென் ஏன்னு சொல்லலாம் இல்லையா. அப்போ ஏ மைனஸ் ஒன் லெஸ் தென் ஏ இது எப்படி இருக்குன்னா, அந்த ஏ லெஸ் தென் பி அப்ராக்சிமேஷன் ப்ராப்பர்ட்டியில் ஏ லெஸ் தென் பி இருக்குல்ல அதே மாதிரியே இருக்கும். ஸோ ஏ மைனஸ் ஒன் லெஸ் தென் ஏ அப்படின்னா, இந்த ஏ மைனஸ் ஒன்னுக்கும் ஏக்கும் நடுவில் ஏதாவது ஒரு நம்பர் என்னன்னு இருக்கும். ஸோ இங்கே என்ன நம்பர் இருக்குன்னா, எக்ஸ்னு ஒரு நம்பர் இருந்ததாக எடுத்தோம், அந்த எக்ஸ் எப்படி இருந்தது, ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்ற கண்டிஷன், அதே கண்டிஷன் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் எக்ஸுக்கு பதில் இங்கே என்னென்னா என்னு எடுத்துக்குவோம். அப்போ ஏ மைனஸ் ஒன் லெஸ் தென் என் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு எழுதலாம். சரி, இதை மட்டும் எடுத்துக்கோங்க, ஏ மைனஸ் ஒன் லெஸ் தென் என், இந்த ஒன்று அந்த ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன்னு இருக்கும். ஸோ அப்போ இதோட மீனிங் என்ன, இந்த n ப்ளஸ் ஒன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டுக்கு கம்மியாக ஏ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சின்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், ஏ தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் எடுத்துட்டோம், ஆனால் ஏக்கு மேலே என்ன இருக்குது, என் ப்ளஸ் ஒன்னு இருக்குது. அப்படின்னா ஏன்றது அப்பர் பவுண்டு, சாரி இந்த என் ப்ளஸ் ஒன்றுன்றது அனதர் அப்பர் பவுண்டு ஃபார் ஜெட் ப்ளஸ் தானே. அப்போ ஏன்றது மேக்ஸிமம் கிடையாது, ஏக்கு மேலே ஒரு நம்பர் இருக்குது என் ப்ளஸ் ஒன்னுன்னு, ஆனால் நம்ம வந்து ஏன்றதை மேக்ஸிமம் எடுத்துட்டோம். அப்போ இங்கே வந்து கான்ட்ரடிக்ட் ஆகுது இல்லையா. அப்போ என்ன சொல்லலாம்னா, ஜெட் ப்ளஸ் வந்து அன்பவுண்டட் அபவுன்னு சொல்லலாம். நீங்கள் ஏ மைனஸ் ஒன் கிடையாது, இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டே கூட போகலாம், ஏ மைனஸ் டூ லெஸ் தென் என் எடுத்தாலும் ஏ வந்து லெஸ் தென் என் ப்ளஸ் டூன்னு இருக்கும். அப்போ இன்னொரு பாயிண்ட் நமக்கு என் ப்ளஸ் டூன்னு போகும், இது மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ வந்து இதுதான் மேக்ஸிமம் எலமெண்ட்டு நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ அதனால தான் என்ன, அப்போ எப்படி தான் இருந்தாகணும்னா, ஜெட் ப்ளஸ் வந்து அன்பவுண்டட் அபவாக தான் இருந்தாகணும்.